நண்பா, டிஆர்பி தேர்வுகளை நடத்த அதிமுக முக்கிய முடிவுகளை தேர்வு ஆசிரியர் தேர்வு வாரியம் எடுத்திருக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டியூஷன் நடத்தாத பேராசிரியர்களின் பட்டியலை பாட வாரியாக அனுப்ப கல்லூரி கல்வி இயக்ககத்துக்கு டிஆர்பி உறுப்பினர் செயலர் உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் நமக்கு தெரிய வேண்டியது, அனைத்து பாடத்திற்கும் தமிழ், ஆங்கிலம், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி இதை போன்ற அத்தனை பாடங்களுக்கும், ஹிஸ்ட்ரி, காமர்ஸ், அக்கௌண்டன்சி, ஜியாகிரபி போன்ற அத்தனை பாடங்களுக்கும் டிஆர்பி முதுகலை தேர்விற்கு தேவையான குவஸ்டின்ஸ் பேப்பரை ரெடி பண்ண உத்தரவிட்டிருக்கிறது. இதன் மூலம் நமக்கு தெரிய வேண்டியது, இன்னும் ஒரு சில மாதங்களில் தேர்வு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கைகூடியுள்ளன. அதே மாதிரி டெட் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு குவஸ்டின் பேப்பர் எடுக்கவும் உத்தரவிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனவே நன்றாக படிக்கவும், இத்தனை நாள் படிக்காமல் இருந்தாலும் இனிமேல் படிக்கவும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எல்லாம் ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி இந்தியா ஃபுல்லாக நீட் எக்ஸாமும் வைக்க போகிறாங்க. 10 லட்சம் பேர் எழுதக்கூடிய ஒரு தேர்வு. அதனால் தமிழகத்தில் டெட் தேர்வு ஒரு 8 லட்சம் பேரும், பிஜிடிஆர்பி குறைந்தபட்சம் ஒரு 3 லட்சம் பேரும் எழுதுவார்கள். அதற்கான ஆயத்தப் பணிகள் தொடங்கியுள்ளன. எனவே இப்போ படிக்க ஆரம்பித்தாலும் உங்களால் வெற்றி படையும் முடியும் என்பதை மனதில் வைத்து செயல்படுங்கள் நண்பா. இதே போன்ற பிஜிடிஆர்பி டெட் போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.